வணக்கம்மா. இன்றைக்கி அருமையான பாரம்பரியமான ஒரு முறையில் நம்ம தேங்காய் பாறை செய்ய போகிறோம். எப்படின்னு நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் நல்ல அருமையான ஒரு டேஸ்டான ஒரு ஸ்வீட்டு இது. நீங்கள் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு மட்டும், அம்மாச்சி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். என்ன செஞ்சால் ரொம்ப அருமையாக அமையும். அதுக்கு முன்னாடி நீங்கள் மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க அம்மா, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். நான் 4 மூடி, அதாவது 2 தேங்காய் தான் உடைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அதை திருகும்போது அந்த 2 தேங்காயை நீங்கள் திருவும்போது கொட்டாங்குச்சியோடு அப்படியே திருவக்கூடாது. என்ன, அதாவது கொட்டாங்குச்சி தெரிகிற மாதிரி, ஏன்னா கருப்பெல்லாம் விடுவோம். அதனால் கொஞ்சம் தேங்காய் இருக்கிறபோதே நீங்கள் கொட்டாங்குச்சி வச்சிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், அப்போ தான் இல்லைன்னா கருப்பு, கொஞ்சம் கருப்பு தெரியும். அதனால் அது வேண்டான்னு நினைக்கிறேன். அதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 மூடியையும் திருவிட்டேன். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், வீட்டில் காய்ச்சின நெய் தான். ஒரு 10 ஏலக்காய், 4-5 உங்களுக்கு தேவையான முந்திரி பருப்பு, ரவா 1 டம்ளர். அதுக்கு இதுக்கு தேவையானது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தேங்காய் திருவணும் இல்லம்மா, அதை வந்து அந்த பாலை வந்து பிழிஞ்சுங்க ஒரு கிணத்துல. நான் வந்து பொறுமையாகவே சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு, அதே மாதிரி நீங்கள் செய்யணும். பாலை பிழிஞ்சு தனியாக வச்சுக்கணும். ஏன்னா இதை ஜீனி காய்ச்சறதுக்கு தண்ணிக்கு பதிலாக இதை தான் நம்ம ஊற்றி காய்ச்ச போகிறோம். இப்போ அதுக்கு அந்த புழிஞ்சு வச்சிங்களே தேங்காய், அந்த தேங்காயை மிக்சியில் போட்டு அதில் ஏலக்காயை போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கிறேன். ஏன் இதை செய்கிறேன்னா, பர்பி நம்ம கட் பண்ணும்போது பிசுறு இல்லாமல் இருக்கும். அதுக்காக வந்து பாருங்கள், ஈவனாக நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து ஒரு கிண்ணத்தில் நான் கொட்டி வச்சுட்டேன். இது வந்து இது அளந்துக்குங்க, நம்ம மிக்சியில் அடித்த தேங்காயை அளந்துக்குங்க. இப்போ 2 போட்டிருக்கேன், 3 போட்டிருக்கேன், 4 போட்டிருக்கேன், 4 மூடிக்கும் 4 டம்ளர் தேங்காய். அதுக்கு வந்து 1 டம்ளர் ரவை. கொஞ்சம் குறையுது பரவாயில்ல, ரவை குறைச்சலாக இருந்தால் பரவாயில்ல. இது தேங்காய் பர்பி தான், ரவை வந்து எல்லாம் கலந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு நான் ரவாவை கலக்கிறோம். இதில் நல்லா இப்போ ஃபைனாக இருக்குது ரவா, நல்லா இருக்குது. வானொலியில் அடுப்பு பற்ற வச்சுங்க. வானொலியில் நம்ம அந்த 1 டம்ளர் ரவாவை போட்டு கொஞ்சம் ஒரு 4 கலர்னோடனே நம்ம தேங்காய் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போடுங்க. போட்டு நல்லா ரெண்டையுமே இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த தேங்காயை போடுங்க. போட்டுட்டு ரொம்ப செவக்காமம்மா, மீடியம் ஃப்ளேமை வச்சுக்கோங்க. ரொம்ப செவக்காமல் நம்ம வறுக்கணும். ஏன்னா ரொம்ப செவந்ததுன்னா பர்பி வந்து கலர் மாறிடும், ஒயிட்டாக இருக்காது. இப்போ நான் பாருங்கள், அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க, குறைச்ச தீயில் வச்சுக்கோங்க. அம்மாச்சிக்க எப்படி செய்கிறனோ அது மாதிரி செய்யுங்கம்மா. பாருங்கள், இது இந்த ஸ்டேஜ் இப்போ வெள்ளையாகவும் இருக்குது, பொல பொலன்னு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை கொட்டி வச்சுக்குவோம். இப்போ இது 5 இருக்குதா, 4 தேங்காயும் 1 டம்ளர் ரவாவும், மொத்தம் 5 டம்ளர் ஜீனி எடுக்கிறேன். ஏன்னா 5 டம்ளர் ஜீனி எடுத்தால் நான் சரிக்கு சரி தான் போடுறேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு குறைச்சலாக போட்டுக்கணுன்னா 4 டம்ளர் போட்டுங்க, அதுக்கு குறைக்காதீங்க. 3 டம்ளர் ரொம்ப குறைஞ்சிரும், அதனால் 4 டம்ளர் வேணாலும் போட்டுங்க. ரொம்ப ஜீனி அதாவது தித்துப்பு வேணும்னா 5 டம்ளர். இப்போ நான் 5 தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் பால் இருக்கிற ஜீனியை வந்து அந்த வானொலியில் ஜீனியை கொட்டி தேங்காய் பாலை அதில் ஊற்றிடுறேன். தேங்காய் பாலை அலசி கிண்ணத்துக்குள்ளே கொஞ்சம் ஒட்டியிருக்கும்ல, அதுலேயும் அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. அந்த தேங்காய் பாலை மட்டுமே ஊற்ற வேணாம். இப்போ பாருங்கள், அது கரையுது பாருங்கள், ஜீனி இருக்குது பாருங்கள், ஜீனி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இது மாதிரி இருக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கரைஞ்ச பக்குவத்தில். ஆனால் கொஞ்சம் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான் பிள்ளைங்க, நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு செய்யுங்க. இன்னும் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த ஜீனி கரைஞ்சிருச்சு இல்லையா, இப்போ நம்ம தேங்காயும் ரவாவும் வறுத்து, இப்போ மிக்சியில் போட்ட தேங்காயும் ரவாவும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுட்டேன். ஜீனி பாவில் போட்டு கொஞ்சம் கைவிடாமல் மட்டும் கிளறுங்கப்பா, அதுதான் கஷ்டம். கொஞ்சம் கைவிடாமல் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நீங்கள் தீபாவளி பலகாரம் செய்யும்போது கீழே வச்சுங்க. ஸ்டவ்வோ அடுப்பு வச்சுருந்தாலும் கீழே உட்காந்து செய்கிற மாதிரி, ஏன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வரும் இது மாதிரி கொஞ்சம் இது பண்ணும்போது. ரெண்டாவது, இந்த பாகு வந்து கொதிக்கும், இந்த கலவை வந்து கொதிக்கும் போது நம்ம மேலே படும். ஏன்னா அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, கீழே வச்சுக்கோங்க. அதில் ஏலக்காய் கிடக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ பக்கத்தில் முந்திரி பருப்பு நெய்யில் வறுக்கிறோம். முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நெய்யில் வறுத்து இந்த நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கோம்ல, அப்போயே பக்கத்தில் இந்த முந்திரி பருப்பை வறுக்கணும். நம்ம வறுக்கிறோம் பாருங்கள், வறுத்துட்டு
இப்போ அந்த இந்த பக்குவத்தில் இப்போ ஒரு குழம்பு பக்குவத்தில் வரும் ஒரு அந்த பாகும் அந்த இதுவும் சேர்ந்து தேங்காய் கலவையும் சேர்ந்து ஒரு பதத்தில் ஒரு காமிக்கிற பாருங்கள். இப் இந்த பக்கத்தில் இதை ஊற்றிடணும். முந்திரி பருப்பும் வறுக்கிறோம் இல்லையா, நெய்யில் முந்திரி பருப்பை அதை போட்டு மறுபடி நல்லா கிளறிட்டுருக்கணுமா. நான் சொல்கிறத குறிப்பாக கவனிச்சுக்கோங்க. பாகு வந்து கொதிக்கும்போது கொஞ்சம் நல்லாவே ஸ்டவ் அடக்கிக்கலாம், தீயை அடக்கிக்கிங்க, ஏன்னா உங்கள் மேலே தெளிச்சிரும்பா. ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா நம்ம, அதனால் இது இந்த பக்கமாக பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ திக்காக வந்துருச்சு. இந்த நிலைமையில் நம்ம ஒரு 200 நெய்யை பக்கத்தில் அந்த ஸ்டவ்வில் காய்ச்சி வைக்கணும். பக்கத்தில் கொஞ்சம், ஏன்னா நெய் வந்து திக்காக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் உருக வைக்கிறோம். ஆனால் கையை விடாமல் செத்த கிளறுங்கப்பா. அம்மாச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அம்மாச்சி 4 போட்டேன்னா அதில் 2 நீங்கள் தேங்காய் போட்டுட்டு 6 வந்து ரவா போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த நெய்யை வந்து இப்போ திக்காக இருக்கிற நெய்யை உருக வைக்கிறோம். பக்கத்தில் தீயை அடக்கிட்டு இந்த பாருங்கள் உருகிடுச்சு பார்த்தீங்களா. அதை வந்து அரை சூடாக இருக்கும்போது கொஞ்சம் ஊற்றிக்கணும். அதில் பாருங்கள் இப்போ இந்த பக்குவத்தில் அந்த நெய் காய்ச்சணும் இல்லையா, அதை கொஞ்சம் பாதி ஊற்றிங்க. பாதி ஊற்றிக்கிட்டு மீதியை மறுபடி ஸ்டவ்வில் வச்சுருங்க, அந்த பக்கத்து ஸ்டவ்வில் பாருங்கள். இப்போ நல்லா கிளறணுமா. அதுதான் அதாவது மெயின் என்னென்னா, கைவிடாமல் கிளறினீங்கன்னா சீக்கிரம் செஞ்சிடலாம். அங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ திக்காக வருது பார்த்தீங்களா. இந்த நெய் வந்து எல்லா நெய்யெல்லாம் இழுத்துக்கும். இப்போ இதெல்லாம் இந்த கலவை வந்து நெய்யெல்லாம் இழுத்துக்கும். இப்போ ஊற்றுறோம் பாருங்கள், இதுதான் சொர சொரன்னு ஊற்றுறோம் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு, பக்கத்தில் நல்லா இன்னும் சூடாக காய்ச்சி நம்ம இந்த இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் மைசூர் பாகுக்கு செய்கிற மாதிரி தான், நெய்யை காய்ச்சி ஊற்றுனா சொர சொரன்னு இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சவுண்டோடு அப்படியே பொரியும், அந்த பாகு பொரியிற மாதிரி அந்த நெய்யை காய்ச்சி ஊற்றிடணும். ரொம்ப கருக வைக்கக்கூடாது நெய்யை. இப்போ பாருங்கம்மா, இந்த பக்கம் நான் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள், எவ்வளவு கூடு மாதிரி வரும். அந்த நெய்யெல்லாம் வெளியில் கக்கிட்டு ஒரு பந்து மாதிரி இப்போ எண்ணெய் சட்டிலேயே ஒட்டாமல் வரும் பாருங்களேன். நான் எடுத்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது செய்யறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும், ஒரு தட்டில் நல்லா நெய்யை தடவி வச்சுக்கணும். எந்த தட்டில் இதை கேக்க ஊற்றுறோமோ, இந்த கலவையை ஊற்றுறோமோ, அந்த தட்டில் ஒரு 4 ஸ்பூன் நெய்யை நல்லா தாராளமாக விட்டு ஃபுல்லாக தடவி வச்சுக்கணும். மறந்துடாதீங்க, இது முடிஞ்சோடனே தடவக்கூடாது. இது ஆரம்பிக்கும் போதே தட்டில் தடவி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் கிளறி, இப்போ தாம்மா ரொம்ப கைவிடாமல் கிளறணும். அப்போ தான் மொறுமொறுன்னு ஆகிடாது, இல்லைனா பாகு இறுகி போய் கரகரன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துருச்சுன்னு. இப்போ இது ஊற்றுற பக்குவம் எனக்கே கை கொஞ்சம் கிண்ட முடியல, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக கிளறுறேன். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பாதி போட்டு செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அம்மாச்சி செய்கிறது ஸ்வீட்டு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நானே கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்கிறேன், இதுக்கும் கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா பார்த்துங்க. பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. சுருண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தட்டில் கொட்டுறேன் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும்மா இந்த ஸ்வீட்டு. பிள்ளைங்க வந்து அந்த காலத்துலலாம் எங்களுக்கு கிடைக்காது, இது சாப்பிட முடியாது, அதாவது சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுற நேரத்தில் இது செய்யறதுக்கு எங்களுக்கு பொருளாதார வசதியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா தட்டில் எடுத்து ஊற்றிடுறேன். இப்போ பாருங்கள் தட்டில் முன்னாடியே நெய்யை தடவி வச்சிடணும். இப்போ சும்மா காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி தடவணும்னு. முன்னாடியே அது ஊற்றுறதுக்கு முன்னாடியே தடவி வச்சிடணும். அடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, புரியுதா. இப்போ குழந்தைங்க வந்து இருக்கும்போது சாப்பிட மாட்டேங்குதுங்க, நீங்கள் தான் சாப்பிட வைக்கணும். அதுங்களை பக்குவமாக புரிய வச்சு நெய் சாப்பிட்டா நல்லதுப்பா, ரொம்ப நல்லாயிருக்கும்னு நீங்கள் சாப்பிட வைக்கணும். ஊற்றிட்டேன் பாருங்கள், தட்டில் ஊற்றும் போதே உருண்டு விழுவோமா, அந்த கலவை வந்து உருண்டு விழுவோம், ஏன்னா அந்த அதான் பக்குவம். அதுக்கப்புறம் தோசை கரண்டியை நான் சொல்கிறேன், தோசை கரண்டியை தான் வச்சு கிண்டணும், ஏன்னா அதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். தோசை கரண்டியை வச்சு கிண்டுனா நமக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். தட்டுறேன் பாருங்கள், தட்டிட்டு ஈவனாக தட்டணும். அந்த தட்டு நிறைய அப்படியே வர்ற மாதிரி ஈவனாக தட்டணும். நெய்யை கொஞ்சம் விட்டுக்குங்க, ஏன்னா உங்கள் கத்தியால் அறுக்கும்போது ஒட்டாது, அதனால் நெய் விடுவேன். இப்போ ஒரு 4-5 ஸ்பூனு நெய்யை விட்டு மறுபடியும் இதே மாதிரி தட்டுங்க. தட்டும் போதே பார்த்தீங்கன்னா இறுகி போயிட்டுருக்கோம், ஒரு ஆஃப் பதத்தில் இறுவிடும். இப்போ நம்ம கட்டோம் ஒரு இதே மாதிரி தட்டிட்டுமா, ஒரு 10 நம்ம ஒரு கத்தியால் கட் பண்ணலாம். இந்த இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நெய் ஊற்றி தடவுறோம் பாருங்கள், நெய் ஊற்றி மறுபடியும் இந்த தோசை கரண்டியால் அப்படியே தட்டுவேன், ஏன்னா கத்தியால் கட் பண்ணும்போது பிசுறு இல்லாமல் அழகாக கட் பண்ணலாம். இப்போ அரை பக்குவத்தில் இறுகி போயிடுச்சு பாருங்கள், அருமையான ஒரு டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்மா. இது செய்யும் போதே வீட்டில் அவ்வளோ வாசமாக இருக்கும். நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள், அம்மாச்சி சமையலை ரசித்து ருசித்து நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிடணும்.
ஆரோக்கியமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு நல்லா கொடுங்க. குழந்தைங்களுக்காக தான் தீபாவளி. அதுங்களுக்கு அழகாக செஞ்சு செய்யும் போதே பார்ப்பார் நல்லா இருக்குது அப்படின்ட்டு கட் பண்ணுறதெல்லாம் காமிங்க. பாருங்க நல்லா இப்போ அரை பதத்தில் இறுவி போயிடுச்சு. இப்போ கத்தியால் என்ன வேணாலும் ஸ்கொயர் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள், என்ன டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் அப்படியே கட்டம் கட்டமாக தான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இது ஒரு 15 நிமிஷம் போதுமா இதுக்கு ஆறுனோன்னே அப்படியே ஒரு கேலண்டர் ஷீட்டு நல்லா திக்கான ஷீட்டு இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் அப்படியே குப்புற கவுத்துடணும். கவுத்துட்டா ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே கேக் கட் பண்ணி அழகாக வரும். சூப்பராக இருக்கும்மா. இந்த டேஸ்ட்டை நீங்க ருசித்து சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தீபாவளியாக எல்லாம் அருமையாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இனிப்பான ஒரு செய்தியோடு நீங்கள் எல்லாம் அருமையாக கொண்டாடணும். நான் உங்களை வாழ்த்துறேன். இப்போ பாருங்கள் குப்புற போட்டு அதை தட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். எடுத்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் நான் செய்கிறம்மா, நான் கட் பண்ணுறம்மா, நான் வந்து கேக்கை வந்து அடுக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒன்று ஒன்று கொடுத்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுருவீங்க. பாருங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும்மா நம்ம. ஆனால் இது வந்து வறுக்கிறதெல்லாம் எதுக்கு தெரியுமா, கொஞ்சம் நல்லா இருக்கும், சீக்கிரமே கெட்டு போகாது, ஒரு மாதம் வரலும் நல்லாவே இருக்கும். ஏன்னா பச்சையாக போட்டோம்னா 10 நாள் கூட இருக்காது, அப்படியே சல்படித்த மாதிரி போயிடும். இது வந்து நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். ஒரு ஒரு மாதம் 1.5 மாதம் வரலாம் அப்படியே இருக்கும். பாருங்கள் எப்படி வருதுன்னு. இதே மாதிரி தான் மைசூர்பாக்கு செய்கிற மாதிரி தான் இது. இருந்தாலும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக பிள்ளைங்க சாப்பிடும். இது மாதிரி கட் பண்ணி வர விருந்தாளிங்களுக்கெல்லாம் வைங்க. தீபாவளிக்கு இனிப்பை பரிமாறிக்கிங்க. குழந்தைங்களோட சந்தோஷமாக இருங்க. எல்லா வளமும் பெற்று நீடூழி இருக்கணும்னு இந்த அம்மாச்சியோட வாழ்த்தை நான் தெரிவிச்சுக்கிறேம்மா எல்லாருக்கும். பாருங்கள் அது அதை வந்து நம்ம இந்த பக்குவத்தில் எடுத்தால் தான் இது மாதிரி கட் பண்ணி இது மாதிரி எடுக்க முடியும். அதனால தான் உங்களை கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம உங்களை செய்ய சொல்கிறேன். ஆரோக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இந்த தீபாவளியை கொண்டாடுங்கம்மா. நன்றி.